இன்றைய நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய இருந்து புதன் வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறது ஸோ புதன் வக்ரம்னா என்னென்ன நடக்க போகிறதுன்னு பார்த்தோம்னா பழைய டாக்குமெண்டேஷன் பழைய ரிப்போர்ட்டு பழைய எழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பிழை பிழையிருந்ததுன்னா அது திருத்தம் செய்யப்படலாம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் அப்ளை பண்ணும்படுது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு இருபது நாட்களுக்கு அது கொஞ்சம் பிழையாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்கும் ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துண்டா போதும் இன்றைய நாள் மக நட்சத்திரம் சிம்ம ராசி த்விதி திதி மகர ராசியிலது மகர லக்னம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் வாயில் போட்டு போங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ணாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் மக நட்சத்திரம்ங்கிறது உடைய நட்சத்திரம் கேது இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப முக்கியமான நாள் சந்திரன் தான் உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் இன்றைய நாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள் நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லை சார் எனக்கு சின்ன விஷயத்தை தொடங்கினாலும் கூட எனக்கு வந்து நிம்மதியே இல்லை ஒரு குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லை என்ன பண்ணாலும் சரி பயங்கரமான தடைகள் தான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே கண்டிப்பாக இன்றைய நாள்லேருந்து உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் ஃபஸ்ட்டு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி யதார்த்தமாக இருக்கிற பிரச்சனையை ஓப்பனாக பேசி முடிவெடுக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் ஏற்படும் அதுவும் பெண்கள் உடல் ரீதியாக மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் ஏன்னா கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய அதாவது கிரக காரகத்துவத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணிய அறிவுன்னு சொல்லலாம் டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய பிராப்தம் புரிஞ்சுக்கக்கூடிய பிராப்தம் ஆனால் தான் நம்ம கிணறுன்னு சொல்லும் பொழுது ஆள் துணை கிணறுன்னு சொல்லுவோம் ரொம்ப டீப்பாக உள்ள போகுதுல அதுதான் கேத்துவுடைய காரகத்துவம் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அத்தனை பேருக்குமே நன்னாக இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமாக பத்ரகாளி அம்மன் வழிபாடு தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உடல் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக இப்படி தான் இருக்குது குரு எப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்தாரோ அன்றைய நாள் இருந்து லைட்டாக உங்களுக்கோ அல்லது உங்களுடைய ரொம்ப உற்சார் உறவினர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய கெட்டிகாரத்தனம்னு சொல்லுவோம் சமயோஜித புத்தின்னு சொல்லுவோம் அறிவு கூர்மையின்னு சொல்லுவோம் இது எல்லாமே உங்கள் வசமாக கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ஏற்படும் இது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை ஓடின்றதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்து அந்த காரணத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பொண்ணான நாள் அது கண்டுபிடிக்கவே முடியாது சில பேருடைய ஜாதகத்தில் அந்த கர்மா என்னன்னே புரியாது ஆனா இன்றைய நாள் அந்த கர்மாக்கள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் தாய்மார்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் மனசு மட்டும் கிடையாது உடம்பும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் லாபங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் யாரெல்லாம் அனாலிசிஸ் இருக்கீங்களோ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்டுகள் இருக்கீங்களோ டெஸ்டிங் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ சணல் வியாபாரம் கயிறு வியாபாரம் அதே மாதிரி விவசாயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் டார்க் கிரீன் கலர் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வேளை ஒரு ஃபோன் வந்ததுன்னா அந்த ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் முதல் தடவை உங்ககிட்ட பேசினாலும் சரி இதுதான் உங்ககிட்ட முதல் தடவை பேசின்றக்கூடிய கூடிய ஆளாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஃபோன் எடுத்து பேசின உடனே அவர் பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுவார் அது எப்படி முதல் தடவை பேசும்பொழுது ஒருத்தர் மேல் நம்பிக்கை வருமானு கேட்டால் இன்றைய நாள் வரும் எப்பெல்லாம் சந்திரன் உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி மற்றவங்களுடைய பிரச்சனை மற்றவங்களுடைய கர்மாக்கள் மற்றவங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் முழுக்க தீர்க்கக்கூடிய பிராப்தம் ஒரு ஒரு விஷயத்தையுமே ரகசியங்களை தோண்டி வெளியெடுக்கக்கூடிய பிராப்தம் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய தப்பு நன்னா கண்ணுக்கு தெரியும் அது தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு மத்தியானம் ரெண்டே முக்காலுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி தகவல் வருவதற்கான அற்புதமான நாள் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்த்தர் அவர்களுக்கு ராசி அல்லது லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதன் வக்கரம் அடைகிறார் கேத்து உடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது புதன் என்றால் நாக்கு நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்போவோ ஏதோ சொல்லியிருப்போம் ஏதோ நடந்திருக்கோம் அதை பற்றி இன்றைய நாள் ரொம்ப பெருசாக பேசுகிறது யாரும் உங்ககிட்ட இந்த படம் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஏதோ ஒருத்தர் அந்த பணம் இன்றைய நாளுக்கு போய் கேட்டிங்கன்னா அன்றைய நாளில் கணக்கு வான்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்த இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கிகள் எது வந்தாலும் கண்டிப்பாக வசூலாகும் செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி பேப்பர் உற்பத்தியாளர்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும் பழைய கஸ்டமர்லாம் வருவாங்க அவங்களுடைய ஆர்டர்லாம் கிடைக்கும் பேசிக்லாம் இன்றைய நாள் நிறையா சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் புதுசாக எந்த விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது பழைய விஷயங்களை எடுத்து பண்ணும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் பல்லில் சொத்தை இருக்கும் அது இன்றைய நாள் நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இந்த பல்லு சொத்தை நீங்கள் சரி பண்ணுறதுனால உங்களுக்கு தனப்பிராப்தம் ஏற்படும் ஆட்டோவோட கண்ணாடி திருப்புனா எப்படி சார் ஆட்டோவோடு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு பதில் இல்லை ஆனா இந்த புதன் வக்கரமடைந்து கேத்து உடையத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சொத்த பல்லு பேசிக்லா நிவர்த்தி ஆகும் சோ இது பெரிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படட்டும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரதன் அவர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் எப்போவோ எழுதுனா கடிதம் எப்போவோ எழுதுல வர வேண்டிய கொரியர் எப்போவோ வர வேண்டிய பிஎஃப் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட வேலையை இன்றைய நாள் எடுத்து ஆரம்பித்து முடிக்கிவிடும் பேங்க்கில் பார்த்திங்கன்னா பேர் தப்பாக எழுதியிருப்பாங்க அது இப்போ சரி செய்வீங்க நிறையா பேர் பேர் மாற்றுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ நிறைய நல்ல தகவல்கள் செய்திகள் பழசு எதாவது வர வேண்டி இருந்ததுன்னா இப்போ வரும் நிறைய பேருக்கு முடி பிரச்சனை இருக்கும் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய பாதி நண்பர்களுக்கு கடந்த நாலரை அஞ்சு மாசமா நிறைய முடி கொட்டின்றே இருக்கும் அந்த முடி கொற்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க லக்னாதிபதி வக்கரம் அடைகிறார் விரையஸ்தானத்தில் நிறையஸ்தானம்னால் என்ன அர்த்தம் ஊரை மாத்துறதுன்னு சொல்லுவோம் இடம் மாத்துறதுன்னு சொல்லுவோம் படுக்கை அறை மாற்றுறதுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா படுக்கையே மாற்றுறது பெட்டை தூக்கி போட்டு புதுசாக வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமாக டிவி ஃப்ரிட்ஜு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கேஜெட்ஸ்லாம் பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுவீங்க கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய தடைகள் எதெல்லாம் எதனால் தடை ஏற்படுறதோ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இல்லறத்தில் சுகமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே இந்த நாள் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அப்புறம் நிஜமாவே சந்தோஷமா இருக்க போறீங்க நிறைய திவ்ய தேசங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லக்ஷ்மி நாரசிம்மர மனசார வணங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்றைய நாள் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் வேறு மதத்தினர் மூலியமாக பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகங்கிறது ஒன்பதாம் இடம்னு சொல்லுவோம் பதினோராம் இடம்னு சொல்கிறது லாபஸ்தானம் மட்டும் கிடையாது பலவிதமான நட்புகள் இருக்கும் சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி அவர்களிடம் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் எதிரியே இல்லைன்னு சொல்லலாம் அந்த எதிரி இல்லாத தன்மைங்கிறது இன்றைய நாள் உருவாகும் ஏன்னா கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் என்றாலும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்லேருந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் தேவையான முக்கியமான ஒரு பணவரவு ஒரு திருப்தி எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான துலாம் ராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்கும்னு பயப்பட வேண்டியது அக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரவுன் நிறம் விருட்சிகாரி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் தெல்லந்தெளிவாக ஈஸியாக முடிக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் நாலேஜுன்னு சொல்லுவோம் அதாவது எமோஷனோடு எல்லாமே செய்ய மாட்டிங்க ஐயோ பாவமே அப்படிங்கிற கான்செப்டே இல்லை வேலைன்னு வரும்பொழுது நீங்கள் கெட்டிக்காரனாக தான் இருப்பீங்க அதுவும் விருச்சகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கேத்து உங்களுடைய ராசி லக்னங்களில் பயங்கர ஸ்ட்ராங் அந்த கேத்துவுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாள் சந்திரன் பயணிக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும் தெல்லன் தெளிவாக எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க அந்த தண்ணியை ஒத்து பார்த்தோன்னா கிளாஸ் மாதிரி உள்ளே தெரியுமா சில இடங்களில் அந்த மாதிரி உங்களுடைய மனசு ரொம்ப கிளியராக இருக்கும் எவ்வளோ ஒரு பதட்டமான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த பதட்டமே இல்லாமல் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் அதுவும் இன்றைய நாள் மூத்த பெண்கள்லாம் பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள் உடம்பு பாதிப்பாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு தலை வலி இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஜலதோஷம் அது இன்றைய நாள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் மருத்துவர்களுக்கு ரொம்ப யோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம்னு சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாள் ராஜகணபதி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பலவிதமான தடைகள் பலவிதமான தாமதங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் தெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு பித்ருக்களுடைய அனுகிரகம் உண்டு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உண்டு நிறைய பேர் குழந்தைகள் ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக அம்மா அப்பா கிட்ட பேசாமல் பிரிந்திருப்பீங்க அவங்க அத்துணை பேருமே ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் பீட் எனி ரீசன் என்ன ரீசன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத விஷயம் அம்மா அப்பா கிட்ட பேசாமல் இருந்ததுன்னா இந்த வயசான காலத்தில் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மனசு திட்டு வாங்கிறது தப்பே கிடையாது ஆக்சுவலாக திட்டு வாங்குறதுங்களுக்கு உங்கள் கர்மா நிவர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் திட்டு வாழ்லீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிறப்பு பிறந்து மறுபடியும் திட்டு வாழ வேண்டியதாக இருக்கும் அதுதான் கர்மா ஸோ முடிஞ்சளவு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் ஈடுபடுங்க கணபதி வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பிரயாணங்கள் நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் எதெல்லாம் தடைபட்டு போயிருந்ததோ அதெல்லாம் வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ராசியா நிறம் வயலட் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்காக ரொம்ப போராடுவீங்க ரொம்ப திணர்வீங்க தெரியாத ஒரு மனசுல ஒரு கலக்கம் ஒரு பயம் இது எல்லாமே இன்றைய நாள் மறந்துருக்கேன் ஒன்னும் ஆகாது தைரியமா இருக்கலாம் சில பேருக்கு மட்டும் லைட்டா ஒத்த தலைவலி வரும் அவ்வளவுதான் யூக்கலிப்டேஸ் ஆயில்னு சொல்லுவோம் அந்த தைலத்தை எடுத்து தடவிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு விஷயத்த ரொம்ப ஓவரா திங்க் பண்றதுனால இந்த மாதிரி தலைவலி வரும் மகரத்தில் பிறந்த இன்றைய நாள் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுவீங்க அதுவும் மூத்த பெண்கள் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுவீங்க அந்த கொஞ்சம் கம்மி பண்ணா போறோம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது ஏழாம் இடம் அது மட்டும் கிடையாது கால் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு ஏழாம் இடம்தான் அந்த ஏழாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து உடைய தொடர்புனா இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் பயங்கர அறிவு பயங்கர புத்திசாலித்தனம் விஸ்டம் தாட்ஸுன்னு சொல்லுவோம் அந்த புத்திசாலித்தனத்தோட ஒரு அடுத்த பரிமாண வளர்ச்சி அடையக்கூடிய பாவகம்னு சொல்லுவோம் அதில் என்னென்னா ரொம்ப அதிகமான புத்திசாலிகள் அவங்க பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கும் நிஜமே இவர் கரெக்டாக ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக்சி சரி பண்ணுற கொடுத்துருப்பாங்க அந்த மிக்ஸி சரி பண்ணும் பொழுது சரி எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்னு கேட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் அந்த அம்மா கேட்கும் உடனே அவர் ரோட்டரு மோட்டரு சர்டிக் சர்டிகுலர் மோஷன் என்னமோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சயின்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் கேட்டது எப்போ ரெடி ஆகும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஆட்களை நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நாள் ஆறாம் இடம்னா வயிறு அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்தோன்னா வயிற்றில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனால் வயிறு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் தேவையே இல்லாத பகை அது இன்றைய நாள் நிவர்த்தி ஆகும் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனுக்கு மேலே ஒரு வட்டி அந்த வட்டிக்கு மேலே ஒரு வட்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்டிட்டு கர்மாவனால நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எளிய பரிகாரம் இன்றைய நாள் நான் சொல்ல விரும்புவது கால பைரவனை மனசார வணங்குங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் போய் விளக்கு போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட உடம்பு சம்பந்தப்பட்ட கர்மா சம்பந்தப்பட்ட விளைவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் ராசியா நிறம் கரு நீல நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னா மேஷம் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்த்ரோனு குணவந்து தாஸ்தோ நன்றி வணக்கம்